இன்றைய நற்செய்தி. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19-31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறை வாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 26 ஞாயிற்றுக்கிழமைக்குள் நுழைகின்றோம். இந்த நாளிலே செல்வர் ஏழை லாசர் இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் அருமையான பல கருத்துக்களை நமக்கு சொல்லி நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். முதலிலே சுயநலம் இல்லாமல் நாம் பொது நலத்தோடு பிறர் மீது அக்கறை உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும். இதுவே கிறிஸ்தவ வாழ்வு. இதுவே சரியான வாழ்க்கை முறை. இதையே நம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வாசிக்க கேட்ட இந்த ஓமையில் லாசர், அவர் ஒரு ஏழை, உடல் முழுவதும் புண், அவருக்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய புண்களை வந்து நாய்கள் நக்குமாம். அந்த அளவிற்கு அவரால் அதை கூட தடுக்க முடியாத அளவுக்கு படுக்கையிலே இருந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில மிக முக்கியமான ஆசீர்வாதம் உடல் நலத்தோடு இருப்பது. நோய்களினால் ஒரு மனிதன் படுத்த பின்புதான் தெரிகிறது. எவ்வளவோ சம்பாதித்தோம், ஆனால் உடல் நலத்தை நாம் பேணாமல் விட்டுவிட்டோமோ என்று அப்பொழுதுதான் மனிதர்கள் வருத்தப்படுகிறார்கள். எனவே நாம் இப்பொழுதே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய உடல் நலனிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
நாம் ஆரோக்கியமாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருப்பது என்பது அது நமக்கு மட்டும் தேவையான ஒன்றல்ல, நம்மோடு இருப்பவர்களுக்கும் தேவையான ஒன்று. நாம் இப்பொழுது நோயினால் படுத்துவிட்டால் அது எத்தனை பேருக்கு வருத்தத்தை கொண்டு வரும், அது எத்தனை பேருக்கு ஒரு சுமையாக இருக்கும். எனவே இதையெல்லாம் இவற்றையெல்லாம் பார்த்து நாம் நம்முடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது, நல்ல உடற்பயிற்சி, மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது என பல நிலைகளிலே நாம் நம்முடைய உடலை பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ அந்த லாசர் ஏழையாக நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த பொழுது அந்த செல்வந்தர் அந்த ஏழை லாசருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை, அந்த ஏழையை துன்புறுத்தவில்லை. இந்த செல்வந்தருக்கு அந்த ஏழை லாசர் என்பவர் உறவினரும் கிடையாது. இந்த செல்வந்தர் முறையற்ற விதத்திலே பணம் சம்பாதித்தாரா தெரியவில்லை, அப்படி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. செல்வந்தர் செய்த தவறு என்ன? அவருடைய பணத்தை வைத்து கொண்டு அவருடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த ஏழை லாசருக்கு உதவி செய்யவில்லை, இந்த ஏழை லாசரை கண்டுகொள்ளவில்லை. அதுதான் அவர் செய்த தவறு. இன்று பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு என்று ஒதுங்கி அமைதியாக இருக்கிறேன், நான் யாரையும் துன்புறுத்தவில்லை, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, நான் யார் பெயரையும் கெடுக்கவில்லை, நான் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கவில்லை, நான் மது அருந்தவில்லை, புகைப்பதில்லை, எனவே நான் நல்லவன், நான் கடவுளுக்கு உகந்தவன், என்னுடைய வாழ்க்கை சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்ட இந்த செல்வந்தரை பார்க்கிற பொழுது இது ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை முறை கடவுளுக்கு போதுமான வாழ்க்கை முறை அல்ல. அப்படியென்றால் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னாரே, அதுபோல சின்னம் சிறியவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் நம்மிடம் இருப்பதை பயன்படுத்தி நல்லது செய்ய வேண்டும். பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுத்தல், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பராமரித்துக் கொள்ளுதல், ஆறுதலை கொடுத்தல், இந்த காரியங்களை நாம் செய்யவில்லை என்றால் கடவுள் நம்மை தண்டிப்பதாக இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். செல்வந்தர் தண்டிக்கப்பட்டார். எதற்காக? தீமை செய்ததற்காகவா? இல்லை, நன்மை செய்ய தவறியதற்காக தண்டிக்கப்பட்டார். எனவே நன்மை செய்ய வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நாம் அதை செய்ய தவறிவிட்டால், நம்முடைய செல்வத்தை நாம் பயன்படுத்த அப்படியாய் நன்மை செய்ய பயன்படுத்த தவறிவிட்டால் நாம் தண்டிக்கப்படுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த செல்வந்தரிடத்துல எவ்வளவு ஒரு சுயநலம் என்று சொன்னால், அவர் நரக வேதனையில் இருக்கின்ற பொழுதும் கூட தன்னுடைய 5 சகோதரர்களை குறித்து கவலைப்படுகிறார். ஒரு இறந்த மனிதர் போய் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவரிடத்திலே சொல்லிவிட்டால் அவர்கள் நன்றாய் இன்னும் வாழ்வார்களே, அப்பொழுதும் அவரிடத்திலே சுயநலம் இருப்பதை பார்க்கிறோம். நாமும் பல நேரங்களிலே இப்படியான சுயநலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நான், எனது குடும்பம், எனது குடும்பம், என்னுடைய உறவுகள். ஒரு மனிதன், ஒரு கணவன் அல்லது மனைவி தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை யோசிக்கிறார்கள், அதே போல தன்னுடைய கணவனின் குடும்பம், தன்னுடைய மனைவியின் குடும்பம், அவர்களிடத்தில் உறவுகளை பார்ப்பதே கிடையாது. அவர்களை பார்த்தாலே எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது, அவர்களிடமிருந்து அபகரிக்க நினைக்கிறார்கள், ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சேர்த்து கொடுக்க நினைக்கிறார்கள். சுயநலம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுயநலம் இன்றி தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தது போல் அனைத்தையும் பொதுவில் வைத்து உங்களுடைய உடல் நலனை பேணி காத்து ஆண்டவருக்கு உகந்த நன்மைகளை செய்து மன நிறைவோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அனுதினமும் எங்களுக்கு நன்மைகளை செய்யும் ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்தீரே.
எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நீரே எங்களை அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாத்து வந்திருக்கிறீர். இந்நேரம் வரை நீர் எங்களை பராமரித்து வருகிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரேமுடைய பிரசன்னத்தினால் எங்களை வளமையாய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்களோடு இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக என்று நீர் உணர்த்தி இருக்கிறீர். பிறருக்கு நன்மை செய்ய நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம். பல நேரங்களிலே நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் நாங்கள் செய்யாமல் விலகி சென்றிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் நன்மை செய்து அந்த விண்ணகத்தை பரிசாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு மேலான விசுவாசத்தை தருவீராக. இந்த நாளிலும் நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த லாசரை போல எத்தனையோ நோயாளர்கள் படுத்த படுக்கையாய் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களை நிறைய தொடும், நிறைய ஆசீர்வதியும். நாங்களும் அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளும்படியாய் நீரே எங்களுக்கு நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. எங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த நோய்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கான நம்பிக்கையை தருவீராக. பய உணர்வுகளிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீரே வாரும் மருத்துவராக மருந்துவராக வந்து எங்களை குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலே ஆண்டவரே போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலையை தார். அந்த பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக. உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்றவரே. உம்முடைய அமைதியினால் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்களிடத்திலே ஒற்றுமையை தாரும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் நல்ல இதயத்தை தாரும் ஆண்டவரே. இதோ அந்த நாளிலும் கூட நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இன்னும் சிறப்பாக திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழக்குகளில் இருந்து எங்களுக்கு வெற்றியை விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்த நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை தாரும். அவருடைய குற்றம் குறைகளை பாராமல் அந்த ஆன்மாக்களை மன்னித்து விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும், எங்களோடு தங்கும் என்று எங்கள் ஆண்டவராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.